தமிழ் சினிமாவில் கருப்பாக இருப்பவர்கள் நடிக்க முடியாது என்ற பிம்பத்தையே உடைத்தவர்தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் தனது வாழ்க்கையே பஸ் கண்டக்டராக வாழ்க்கையை உருவாக்கி தற்பொழுது இந்திய சினிமாவில் அல்ல உலக அளவிலும் தனது பெயரை பதித்திருக்கிறார். வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் தனக்கென ஒரு அடையாளத்தை பதித்தவர்தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் என்னை அவமானப்படுத்தியது கர்நாடகாவும் சரி தமிழகமும் சரி. ஆரம்ப காலகட்டத்தில் என்னை அவமானப்படுத்தியதை நான் மறக்க மாட்டேன். தற்கொலை செய்வதற்கு கூட முயற்சிகளை எடுத்தேன். ஆனால் நான் எதற்காக தற்கொலை செய்ய வேண்டும்? எனது திறமையின் மீது நம்பிக்கை இருக்கிறது. விடாப்பிடியான முயற்சிகளையும் ஒவ்வொரு சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் கூட நான் எவ்வளவு திறமையாக நடிக்க முடியுமோ அதை வெளிப்படுத்தினால் நிச்சயமாக மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று ரஜினிகாந்த் அவர்கள் முடிவுகளை எடுத்தார். அப்பொழுதுதான் மிக பெரிய அளவில் பேசப்படக்கூடிய வகையில் ரஜினிகாந்த் அவர்களது நடிப்பு திறமை இருந்ததன் காரணமாக எம்ஜிஆர் சிவாஜி இவர்களுக்கு அடுத்தபடியாக சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை தனி பட்டமாக இவரை தவிர வேறு யாருக்கும் அது பொருந்தாது என்பதற்கேற்ப தமிழ் சினிமாவில் ஆதிக்கத்தை நிலைப்படுத்தினார். எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்களது சின்ன கதாபாத்திரம் அவர்களை ஆழ்ந்த அவரை அறியாமலேயே அவர்கள் ரஜினிகாந்தை போல பேசவோ நடனமோ அல்லது செயல்பாடுகளோ இருக்கும் அளவிற்கு ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஆதிக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில்தான் ரஜினிகாந்த் அவர்கள் நான் ஆரம்ப காலகட்டத்தில் மரணம் தவறான முடிவு என்று நினைக்காமல் இருந்திருந்தால் இன்று உயிருடன் இருந்திருக்க மாட்டேன் என்றும் கூறியுள்ளார்.